வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல். சாம்பல் நாரையின் வரலாறு, அதன் உணவு, வாழிடம், இனப்பெருக்கம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சாம்பல் நாரை நீருக்கு அருகாமையில் வாழும் பறவை இனம் ஆகும். இது ஒரு பெரிய பறவை இனம். மிகவும் உயரமாகவும் ஒல்லியாகவும் நீண்ட வளைந்த கழுத்துடனும் நீண்ட கால்களுடனும் இருக்கும். நதியன், நாராயணப்பட்சி, நரையான், கொய்யேடி நாரை, கருநாரை ஆகியவை இதன் வேறு பெயர்கள். இவை 100 சென்டிமீட்டர் உயரம் வரை வளர்ந்து 84 முதல் 102 சென்டிமீட்டர் நீளமும் 155 முதல் 195 சென்டிமீட்டர் அகல இறக்கைகளையும் கொண்டிருக்கும். உடல் எடை சராசரியாக 1 முதல் 2 கிலோ வரை இருக்கும். இதன் உடலில் பெரும்பாலும் பழுப்பு நிறமே காணப்பட்டாலும் சற்று கருத்த வெள்ளை நிறம் உடலின் அடிப்பகுதியில் தென்படும். வளர்ந்த பறவைகள் வெள்ளைத்தலையையும் மெல்லிய கொண்டையும் கொண்டிருக்கின்றன. சிறு பறவைகள் தலையில் பழுப்பு நிறத்தை கொண்டிருக்கும். கழுத்தின் பக்கவாட்டில் கருப்பு புள்ளிகள் தொண்டை முதல் தோள்பட்டை வரை செல்லும். இவைகளுக்கு மிகவும் வலிமை வாய்ந்த மஞ்சள் நிற அலகு இருக்க அதில் சிறிது இளஞ்சிவப்பு கலந்து காணப்படும். இவை செந்நாரைகளை விட சற்று பெரிய உருவம் கொண்டவை. இவை ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த நாரை குடும்பம் இதமான வெப்பம் கொண்ட தெற்கு மற்றும் மேற்கில் தங்கும். இந்த பறவை பனிக்காலங்களை முழுமையாக தவிர்க்கின்றன. ஆர்க்டிக் வட்டம் மற்றும் நார்வேவின் கரைகளில் வேனிற் காலத்தில் தங்குகின்றன. இந்த பறவைகள் இறக்கைகளை வேகமாக அடித்து கொள்ளாமல் மெதுவாக பறக்கும் இயல்பு உடையவை. சாம்பல் நாரை பறக்கும்போது ஆங்கில எழுத்தான எஸ் வடிவில் கழுத்தை மடித்து வைத்து கொண்டு பறக்கின்றன. இந்த பழக்கம் இதனை மற்ற கொக்குகள் மற்றும் பறவைகளின் பறக்கும் தன்மையிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. மற்ற பறவைகள் கழுத்தை நீட்டிக்கொண்டு பறக்கும் தன்மை உடையன. பொதுவாக மிகவும் அமைதியான இந்த இனம் காக்கை கரைவதைப் போல ஒலியை எழுப்புகின்றன. நெதர்லாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் இவை நகர பறவைகளாகவே மாறிவிட்டன. ஆம்ஸ்டர்டாம் நகரத்தில் இந்த பறவைகளை எப்போதுமே காண முடியும். இவை நவீன நகர வாழ்விற்கேற்றாற்போல தம் தன்மைகளை மாற்றி அமைத்துள்ளன. சாம்பல் நாரைகள் எப்போதும் போல் வேட்டையாடினாலும் மீன் விற்கும் அங்காடிகள் மற்றும் சிற்றுண்டி விற்கும் அங்காடிகள் அருகே இந்த பறவையை காண முடிகிறது. சாம்பல் நாரைகள் விலங்கியல் பூங்காக்களிலும் பெண்குயின்கள், கூழைக்கிடா, கடல் நாய் போன்ற மீன் உண்ணும் இனங்களுக்கு உணவளிக்கும் வேளைகளில் வருவதையும் பலர் கண்டுள்ளனர். பல பறவைகள் மீனவர்களிடமிருந்து உணவு உண்ணும் பழக்கத்தையும் கொண்டுள்ளன. அயர்லாந்து நாட்டில் வாழும் நாரை பறவைகளிடமும் இவ்வகை குணங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. இந்த பறவைகள் பல மணி நேரங்கள் அசைவின்றி ஆழமற்ற நீரில் நின்று கொண்டு மீன், தவளை, தேரை, விலாங்கு மீன், பாம்புகள், பல்லிகள், சிறு பாலூட்டிகள் மற்றும் சிறு பறவைகளை பிடித்து உட்கொள்ளும். இரையை அழகால் பிடித்தவுடன் இவை தலையினை ஆட்டி அவற்றை செயலிழக்கச் செய்தும் அப்படியே விழுங்கவும் செய்கின்றன. தேவைப்பட்டால் இரையை மெதுவாக பின்தொடர்ந்து செல்லவும் செய்கின்றன. சாம்பல் நாரைக்கு 4 துணை இனங்கள் உண்டு. இவை கூட்டம் கூட்டமாக மரக்கிளைகளில் கூடு கட்டுவதை வேடந்தாங்கல் போன்ற பறவைகள் சரணாலயங்களில் காண முடிகிறது. இவை பெரும்பாலும் நதி, குளம் மற்றும் கடற்கரைகளிலும் கூட்டினை அமைக்கின்றன. எனினும் இவை கோரை புற்கள் மீதும் கூட்டினை அமைக்கும் தன்மை உண்டு. சாம்பல் நாரை 2 முதல் 5 முட்டைகளை இடுகின்றன. ஆண் நாரை பகலிலும் பெண் நாரை இரவிலும் அடைகாக்கின்றன. 33 நாட்கள் கழிந்து முட்டையிலிருந்து நாரை குஞ்சுகள் வெளிவருகின்றன. 55 நாட்களுக்கு பிறகு குஞ்சுகள் பறக்க தொடங்குகின்றன. குஞ்சுகள் பிறந்து 70 நாட்கள் வரை பெற்றோர்களே உணவளிக்கின்றன. அதன் பிறகு அவைகள் குளிர்காலத்தை கழிக்க பறந்து செல்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாம்பல் நாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.